வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரெசிபி பீர்க்கங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் 3, ஈக்குவல் ரேஷியோவில் தக்காளி 3 மீடியம் சைஸ், வரமிளகாய் 6, கால் மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், இஞ்சி 1/2 இன்ச் அளவுக்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பெரிய பூண்டு 1 உரித்து வச்சுருக்கேங்க. இந்த பீர்க்கங்காய் 300 கிராமுங்க. மேல் ஸ்கின்லாம் லைட்டாக சீவிடலாம். சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்கின் எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அங்கங்கே இது போல் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடேறட்டும். ஆயில் சூடேறினதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபடட்டும், கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் பீர்க்கங்காய் சட்னி. பூண்டு 1 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 6 வரமிளகாய், காரம் சரியாக இருக்கும். வரமிளகாய் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வர வரையில் வறுத்துக்கலாங்க. சட்னி நல்லா கமகமன் வாசனையாக இருக்குங்க. மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. உரித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த பீர்க்கங்காய் சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. வெங்காயம் வதங்கிறது போதுமானதுங்க. இப்போ தக்காளியும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதுதாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பீர்க்கங்காய் சாம்பார் பொரியல் இப்படி செய்தால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்கங்க பெரியவங்களே. குழந்தைங்களுக்கு சுத்தம் சாப்பிடவே மாட்டாங்க. இது போல் நீங்கள் சட்னியாக செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பீர்க்கங்காயில் தான் சட்னி அரைச்சிங்கன்னே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கூடவே புளியும் சேர்த்துக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிலருக்கு வந்துட்டு தேங்காயே பிடிக்காதுங்க. தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சேர்த்துக்காதீங்க. நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தாக்கா தேங்காய் சேர்த்துக்காதீங்க. அப்போவே சாப்பிட்றதா இருந்தாக்கா தேங்காய் வச்சு செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா வதங்கணுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தண்ணி ஊற்றி அரைக்காமல் நல்லா திக்னஸாக அரைச்சி துவையலாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறட்டும். உப்பு சேர்க்கலை. மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். திக்னஸாக நல்லா அருமையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சு ஆயில் 1 ஸ்பூன் விட்டுருக்கேங்க. ஆயில் சூடேறிச்சு, கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிலருக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு தாளிப்பில் சேர்த்தா பிடிக்காது,
வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சட்னியில் எடுத்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு. சட்னியை ஒரு பவுலில் ரெடியாக வச்சுருக்கேங்க, அதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் போட்டுருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் கூடுதல் சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க பீர்க்கங்காய் சட்னி. ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது போல் பீர்க்கங்காய் சட்னி செய்து கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட இட்லிக்கு இந்த பீர்க்கங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.